அன்பார்ந்த தனுசு ராசி என்பர்களே, எடுத்தவங்களை என்னென்ன சாதசியம் அனுகூலமாக இருக்கும், பலமாக இருக்கும், பலவீனமாக இருக்கும், எதில் பயணிக்கணும், எது பயணிக்கக்கூடாது, என்ன ராசிகள் மோதிரம் போடணும், என்ன போடக்கூடாது அப்படிங்கிற விஷயத்த நான் டீட்டெயிலாக கொடுக்குறேன். இதில் நட்சத்திர பலனும் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். வரக்கூடிய அந்த மூன்று நட்சத்திரத்துக்கும் உங்களுக்கு நான் பலாபலன் கொடுக்குறேன். அதாவது அந்த நட்சத்திரக்காரங்க என்னென்ன திசைகள் வரும், குறிப்பிட்ட ஒரு பேசிக்காக கொடுக்குறேன். அதாவது திசைகள் வந்து என்னென்ன திசைகள் நல்லாயிருக்கும், நல்லா இருக்காது, பலமாக இருக்கும், பலவீனமாக இருக்கும் சொல்லி நம்ம பார்க்கணும். சரிங்களா? பொதுவாக இது ஒரு பொது பலன் தான், ஜாதக ரீதியில் நம்ம பார்த்துக்கணும். ஏன்னா வந்து நான் ஆரம்பத்தில் நான் எல்லாத்தையும் சொல்லிடுவேன், என்னுடைய வீடியோவில் எல்லாமே ஒரு பொது பலனாக கொடுக்குறோம். ஜாதகத்தில் லக்கணம் என்பது உயிர், ராசிங்கிறது உடல், இது ரெண்டுமே ஒரு மனிதனுக்கு சிறப்பாக இருந்தால் தான் வெற்றி பாதைக்கு செல்ல முடியும். மெயினாக நம்ம ஜாதகத்தில் பார்க்கணும், நம்ம என்ன கர்மவினியில் பிறந்திருக்கோம், எதுக்காண்டி பிறந்திருக்கோம், இந்த உலகத்தில் ஜனனம் எடுத்தது எதுக்காண்டி நம்ம பிறந்து என்ன ஒரு கர்மவினியை நம்ம பார்க்க போகிறோங்கிறத ஜாதகத்தை பார்த்தோம் டீட்டெயிலாக சொல்ல முடியும். சரிங்களா? இது வந்து ஒரு பொதுவான ஒரு பலன் தான். இந்த பலனில் பார்த்தோம்னா மெயினாக உங்களுடைய கேரக்டர் சார்ந்த விஷயம் என்னென்ன குணங்கள் இருக்கும் கடைசி முடி வீடியோ பாருங்கள். இதில் நட்சத்திர பலனும் ஒவ்வொரு நட்சத்திரத்தை கூட குணத்தை நான் எடுக்கிறேன், ஒரு நட்சத்திர பலனும் கண்டிப்பாக கொடுக்குறேன். சரிங்களா? இப்போ மெயினாக அந்த தனுசு ராசி காலபுருஷனுக்கு பார்த்தோம்னா ஒன்பதாவது ராசி பாக்கியஸ்தான அதிபதிங்கிறாங்க. காலபுருஷனுக்கு ஒன்பதாவது ராசி வந்து தனுசு ராசி தான். இந்த தனுசு ராசி எடுத்துக்கிட்டாவே கொஞ்சம் இது வந்து ஆன்மீகத்துக்குள்ள அது ராசிங்கிறாங்க. இந்த ராசிங்கிறது பார்த்தோம்னா ஆன்மீக வழிபாடு அதிகமாக உள்ளவங்க வந்து இந்த தனுசு ராசிக்காரங்கிறாங்க. அதில் வரக்கூடிய நட்சத்திரத்தை பாருங்கள், மூலம், பூராடம், உத்திராடம், இந்த மூணு நட்சத்திரம் இதில் வரும். மேக்சிமம் இந்த மூணு நட்சத்திரம் தான் வரும். மூலங்கிறது பார்த்தோம்னா கேதுபவன நட்சத்திரம், அது இயற்கையான ஞானத்தில் உள்ள நட்சத்திரங்கிறாங்க. அடுத்து பூராட நட்சத்திரங்கிறது பார்த்தோம்னா சுக்கரபவன நட்சத்திரம். இந்த சுக்கரபவன் பார்த்தோம்னா இவங்களுக்கு இரண்டாம் வீட்டு அதிபதியும் ப்ளஸ் பதினோராம் வீட்டு அதிபதியும் அங்கே தான் நிற்கிறார். அப்போ இந்த சுக்கரங்கிறது பார்த்தோம்னா ஆசைக்குள்ள நட்சத்திரங்கிறாங்க. அந்த நட்சத்திரத்தை லைஃப்பில் இப்படி தான் வாழணும் அப்படி வாழணும் ஆசையில் குடிக்கக்கூடிய நட்சத்திரம் இந்த பூராட நட்சத்திரங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா உத்திராட நட்சத்திரம், இது சுந்து சூரியபவனுடைய நட்சத்திரமாக வருது. இந்த சூரியபவன் பார்த்தோம்னா உங்களுக்கு எல்லாமே ஒரு தலைமை பொறுப்புக்குள்ள நட்சத்திரமாக சொல்கிறாங்க இந்த உத்திராட நட்சத்திரத்தை. அப்போ எல்லாமே இந்த மூன்று விதமான ஒரு குணத்தை ஒரே ராசியில் நம்ம பார்க்கலாம். இப்போ தனுசு ராசி எடுத்துக்கிட்டாவே, அப்போ பொதுவான தனுசு ராசிங்கிறது என்னங்க, நெருப்பு ராசிங்கிறாங்க. இதில் இந்த நெருப்பு என்ன பார்த்தோம்னா சுப நெருப்புங்கிறாங்க. இந்த மேசத்தில் உள்ள நெருப்புக்கு வந்து அது அடிதடியான நெருப்பு, இந்த சிம்ம ராசியில் உள்ள நெருப்பு வந்து ஒரே பிடிவாத உள்ள நெருப்பு. இந்த நெருப்புங்கிறது பார்த்தோம்னா ஒரு புனிதமான நெருப்புங்கிறாங்க தனுசு ராசியை. புனிதமான இருக்குன்னா அகல் விளக்கு, விளக்கு ஜோதி மாதிரி இவங்க இருப்பாங்க அப்படிங்கிறாங்க இந்த தனுசு ராசியை. அப்போ அவங்களுடைய குணங்கள் எப்படி இருக்கும் தனுசு ராசிக்காரங்க பார்க்கும்போது பார்த்தோம்னா கொஞ்சம் முன்கோபம் வந்து இருக்க தான் செய்யும். சரிங்களா? ஏன்னா அந்த நெருப்பு ராசிங்கிறது முன்கோபத்தை டக்கு டக்குன்னு காட்டக்கூடியது. டக்குன்னு ஒருத்தரை பிடிக்கலன்னா டக்குன்னு டேரக்டாக பேசிடுவார், மனசுலலாம் வச்சுக்க மாட்டார். அந்த தனுசு ராசிக்காரர் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு, எதையுமே நேர்மைக்கு உடன்பாராக போக மாட்டார். ஆனால் வந்த பிரச்சனையை விட மாட்டார். இந்த தனுசு ராசிக்கு மட்டும் இந்த குணங்கள் உண்டு. ஒரே குறிக்கோளை வச்சு ஒரு சிந்தனை வச்சு கரெக்டாக அடிக்கணும். அப்போ அது சார்ந்த குணங்கள் வந்து இவங்கள்ட்ட அதிகமாக இருக்கும். அதாவது இந்த தனுசு ராசிக்காரங்க அது பாருங்க, பாதி குதிரை பாதி மனிதன் உருவத்தை கொடுத்துருக்காங்க. வில்லம்போட இன்னும் நிற்கும். அப்போ என்னங்க அந்த உருவத்துக்கு உள்ள விலையை பாருங்க, வில்லம்போட பாதி குதிரை பாதி மனிதனோட இருந்து அடிக்கும் பொழுது பார்த்தோம்னா ஒரு குறிக்கோளோட பயணிக்கிறவங்க தான் இந்த தனுசு ராசிங்க. மற்ற ராசிக்காரனா ஒரு வாழ்க்கையை நம்ம எதுக்குடா வாழ்றோம் அப்படின்னு போவாங்க. இந்த இந்த ராசி மட்டும் தனுசு ராசி மட்டும் குறிக்கோள் வச்சு பயணித்து வெற்றி அடையக்கூடிய ராசி இந்த தனுசு ராசி தான். சில பேர் வந்து ஒரு போயிட்டு திரும்பி வந்துடுவாங்க, ஒரு விஷயத்த ஒரு பண்ணுறாங்கன்னா அது படிப்பாக இருக்கணும், கல்வியாக இருக்கணும், தொழிலாக இருக்கணும். இந்த ராசிக்கு மட்டும் அப்படி கிடையாது, ஒரே பயணம்தான். அதோடைய குறிக்கோளை அடையிற மட்டும் விடவே விடாது. ஏன்னா அது நெருப்பு ராசி. அப்போ இந்த நெருப்பு ராசிங்கிறது பார்த்தோன்னா எந்த விஷயத்தையும் அடைஞ்சு தீரணும், அது என்னடா பண்ணுறது, அது எப்படா அடையணும் அப்படிங்கிற விஷயத்த கொண்டு போயிடும் அந்த தனுசு ராசிக்கு. இப்போ எவ்வளோ ஒரு பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனையை தாங்குற சக்தியை கொடுக்குறான் இந்த தனுசு ராசிக்கு. அந்த நெருப்பு ராசியான குணம் வந்து அவளுக்கு அதிகமாக இருக்கும். அடுத்து என்ன ராசி, அது உபய ராசியாக வருது. நல்லா பாருங்கள், உபய ராசி. உபயங்கிறது என்னங்க, எல்லாரையும் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது தானே உபயம். இப்போ உன்னக்கிட்ட ஒரு மாதிரி ஒன்று கிடையாது. இந்த தனுசு ராசிக்காரங்களை பெரிய பெரிய இந்த பஞ்சாயத்துக்கு தலைவர்லாம் யார் பார்த்தாலும் தனுசு ராசிக்காரங்க இருப்பாங்க. நிறைய பேர் பாருங்கள் வெளியூரில், இந்த நம்மளுடைய கிராமத்திலலாம் பாருங்கள், இந்த தனுசு ராசிக்காரங்க ஊரில் பெருசாக ஒரு லெவலில் இருப்பாங்க. அவங்களுடைய ராசி எடுத்து பார்த்தா தனுசு ராசியாக இருக்கும். அப்போ அந்த நிர்வாக திறன் பண்ணுறவங்க யாருன்னா அந்த தனுசு ராசி எதுலாம் எடுத்துக்கலாம். ஆசிரியர் பெரிய பெரிய அந்த நாலு பேருக்கு போதனை சொல்கிறது, இவர் பேச்ச நாலு பேர் கேட்கணும் அப்படிங்கிற சிந்தனை கொண்டு போகும் தனுசு ராசிக்கு. அந்த குணம் வந்து இவங்க பேசல அப்படியே இருக்கும்.
நாலு பேர் பார்த்தா இவரை மதிக்கணும், நான் கையெடுத்து கும்பிடணும் அப்படிங்கிற சிந்தனை இந்த ராசிக்கார்ட்ட நம்ம பார்க்கலாம். அந்த குணங்கள் இருக்கும். இதெல்லாம் வந்து நான் ஒரு பொதுவான பலன் சொல்கிறேன். ஒருவேளை இந்த லக்னம் அந்த மெயினாக வந்து லக்னம் தான் பேஸ்படங்கிறது, அந்த பேஸ்படம் கரெக்டாக இருக்கணும். ஒருவேளை லக்னாதிபதி ஒருவேளை கொஞ்சம் மறைவு ஸ்தானத்தை போகிறத வக்கரமானதோ நீசமாயிட்டா இருந்தால் பார்த்தீங்கன்னு வச்சுக்கலேன், எல்லாமே தலைகீழ அப்படியே மாறிடும். அதனால தான் இது ஒரு பொது பலன் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். பொதுவாக இந்த குணங்கள் வந்து எப்போதுமே தனுசு ராசிட்ட மதிப்பு மரியாதை கண்டிப்பாக இருக்குங்க. நாலு பேர் மதிக்கிறப்பல தான் வாழுங்கிற சிந்தனை இவருக்கு அதிகமாக உண்டு, இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு. அது மட்டும் இல்லை, பாருங்கள் இந்த ராசியோடைய உருவத்தை பாருங்கள், எல்லாமே ஒரு மற்ற ராசியை விட இந்த ராசிக்கு ஒரு புதுவிதமான ஒரு ஆன்மீக சிந்தனை உள்ளது. நிறைய பேர் இந்த ஞானிகள்லாம் பார்த்திங்கன்னா இந்த ராசியில் அதிகமாக பார்க்கலாம். பெரிய பெரிய இந்த ஆசிரியர் நாலு பேருக்கு போதனை சொல்கிறது, கணக்கு வழக்கு, பெருங்கொண்ட பணம், தங்க ஆரம்பம், வட்டி தொழில் பண்ணுறவங்க, இதெல்லாம் அதிகமாக இந்த தனுசு ராசியில் நம்ம பண்ணுக்கலாம். ஒரு நியாய தர்மத்தோடு போகிறவங்க, இது எல்லாமே இந்த தனுசு ராசிகளை தான் எடுத்து தான் சொல்லணும். அதெல்லாம் அதிகமாக இவங்கள்ட்ட உண்டு, இந்த தனுசு ராசிக்காரர்கள்ட்ட. நாலு பேர் மதிக்கிறாப்புல மெயினாக இவங்க பொதுவாக இந்த தனுசு ராசிக்காரங்க வந்து கொஞ்சம் ஆன்மீக சிந்தனை, இந்த அப்பாவுடைய சிந்தனை, அம்மாவுடைய சிந்தனை அதிகமாக நேசிக்கக்கூடிய நபராக இந்த ராசிக்காரங்க இருப்பாங்க. குடும்பத்தை அதிகமாக ஒற்றுமையாக வச்சுக்கணும், குடும்ப உறுப்பினர் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற சிந்தனை இந்த ராசிக்கார்ட்ட அதிகமாக உண்டு. அதே மாதிரி பரவாயில்ல, இந்த ராசியுடைய தர்ம ராசிங்கிற நாலு பேர் உதவி பண்ணுறத வந்து யாருன்னா இந்த தனுசு ராசியை முதல் ஃபஸ்ட்டு எடுக்கலாம். டக்குன்னு உதவி பண்ணுற பக்குவம் வந்து தனுசு ராசிக்கிட்ட கண்டிப்பாக உண்டு. நாலு பேர்கிட்ட டக்குன்னு உதவி கேட்டால் இவர்கிட்ட போய் உதவி கேட்டிங்கன்னா உடனே செய்வார். இந்த குணம் வந்து இந்த தனுசு ராசிக்கிட்ட எடுத்துக்கலாம். உதவி பண்ணியே வாழ்க்கையில் நிறைய ஒரு கஷ்டத்தை பார்த்துருப்பார், நிறைய ஒரு தடைகளை தாண்டி கஷ்டத்தை தாண்டி கண்டிப்பாக இவர் பார்த்துருப்பார் தனுசு ராசிக்காரங்க. ஏன்னா இந்த ஒரு குணம்னா கண்டிப்பாக இவங்களுக்கு இருக்கும். ஒரு விட்டு கொடுத்து போகிறது, நாலு பேர்கிட்ட அனுசரித்து போகிறது, கொஞ்சம் எதுலையுமே நேர்மையான சிந்தனைக்கு போகிறது, கொஞ்சம் ஆன்மீக நோக்கத்தில் போகிறது, இந்த குணங்கள் வந்து இந்த தனுசு ராசிக்கிட்ட அதிகமாக உண்டு. பெரிய பெரிய கல்வி நிறுவனங்களை இயக்குறது, இதெல்லாம் வந்து இந்த தனுசு ராசியை கண்டிப்பாக இருக்கலாம். பெரிய பெரிய இந்த சரித மந்திரங்களை உபச்சாரம் பண்ணுறது இந்த தனுசு ராசிகளை கண்டிப்பாக. இயற்கையான ஞான அறிவு உள்ளது, அறிவு வழி நாலு பேருக்கு வழிகாட்டி கூட்டி போகிறது, இந்த திறனாக அதிகமாக உண்டு இந்த தனுசு ராசிகன்றவர்களுக்கு. அதே மாதிரி பார்த்தோன்னா ஒரு சமுதாய ஒரு உணர்வு வந்து இவர்கிட்ட அதிகமாக இருக்கும். கருவூல பெரிய பெரிய இந்த பூஜை சார்ந்த விஷயம், நிறைய ஒரு அனுகூலம் மாதிரி இந்த கோவிலை சார்ந்த வேலை பார்க்குறவங்க யாருன்னா நிறைய பேர் எடுத்து பாருங்கள், தனுசு ராசி நிறைய பேர் இருப்பாங்க. இல்லை உங்களுக்கு ஜாதகத்தில் குரு பகவான் நல்லா இருப்பார், தனுசு ராசியை விட்டுருங்க, குரு பகவான் நல்லா இருந்துட்டாவே இந்த இயற்கையான படிப்பு ஞான அறிவெல்லாம் கொண்டாந்துருவாருங்க. உங்களை நாலு பேர் மதிக்கிறாப்பில் உங்களை கொண்டு போகிறது பார்த்தா இந்த தனுசு ராசிகளை முழுக்க முழுக்க எடுத்துக்கலாம். இதில் என்னென்னா பெரிய பெரிய வங்கியில் பெருங்கொண்ட பணத்தில் வேலை பார்க்குறது யாருன்னா தனுசு ராசிகளை கண்டிப்பாக எடுக்கலாம். வட்டி தொழில், பெரிய பெரிய வங்கி பணத்தில் வேலை பார்க்குறது, பெரிய பெரிய ஞானங்கள் பார்க்குறது, இதெல்லாம் அதிகமாக உண்டு இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு. நாலு பேருக்கு உபதேசம் பண்ணுறது, நாலு பேரை பார்த்து இப்படி தான் வாழணும், நீ அப்படி தான் வாழணும், இப்படி இருறா அப்படின்னு சொல்கிற குணம் வந்து இந்த தனுசு ராசியை எடுத்துக்கலாம். இவருக்கு வந்து யாருமே புத்திமதி சொல்ல முடியாது, தனுசு ராசிக்காரங்க இவர் தான் நாலு பேருக்கு புத்திமதி சொல்லுவார். அந்த குணம்னா அந்த தனுசு ராசிக்கு அன்பட்டு அதிகமாக இருக்குங்க. அது இயற்கையான ஒரு குரு மட்டும் நல்லா இருந்தால் நான் சொன்ன விஷயம் அனைத்துமே இந்த ஜாதகத்தில் நம்ம பார்க்கலாம். ஏன் ஒரு சில பேர் கோவிலே கட்டுவாங்க தனுசு ராசிக்காரங்க, கோவில் சார்ந்த விஷயத்தில் போகிறது நிறைய. நான் மெயினாக இவருக்கு பார்க்கும்பொழுது பார்த்தோம்னா இந்த கருகுலத்துலேருந்து வேலை பார்க்கணும். கருகுலங்கிறது என்ன, தனுசு ராசிங்கிறது கருகுலங்கிறது கருவறையிலேருந்து பூஜை பண்ணுறது. இது சாதி விஷயம்னா நிறைய பேர் இந்த சாஸ்திரத்தை பார்க்குறதுலாம் தனுசு ராசி கண்டிப்பாக ஒரு விஷயத்த ஒரு வேலை பண்ணுறதான் டக்குன்னு பார்ப்போம், சாஸ்திரத்தை பார்ப்போம், இது பண்ணலாமா பண்ணக்கூடாதா அப்படிங்கிற சிந்தனை இவர்கிட்ட இயற்கையாக வந்துடும், ஞானம் வந்துடுங்க இவருக்கு இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு. அது எந்த விலையா இருந்தாலும் கொஞ்சம் சாஸ்திரம் பார்க்காம இந்த விலையை அவர் பண்ண மாட்டார். தனுசு ராசிக்கு மட்டும் இந்த குணங்கள் அதிகமாக உண்டு. சமுதாய பற்று இவருக்கு அதிகமாக உண்டு இந்த தனுசு ராசிக்கிறதுக்கு. அப்ப நாலு பேர் மதிக்கணும் அப்படிங்கிற சிந்தனை அதிகமாக உண்டு இந்த ஜாதகத்து. பொதுவா பாருங்க இந்த இந்த ஜாதகத்துக்கு பார்த்தோம்னா பொதுவாக இந்த குரு வந்துட்டாவே துடைப்பகுதியை காட்டுது இவருக்கு வந்து. அப்ப கால் சார்ந்த விஷயம், குரு நல்லா இருந்தால் கால் சார்ந்த பகுதி நல்லா இருக்கும், கால் சார்ந்த துடை இந்த பிருஷ்டத்தை காட்டக்கூடிய அந்த இடம் சார்ந்த விஷயம். குருபகவன் பலம் இழந்துட்டால் அது சார்ந்த விஷயம் ஒரு பலவீனத்தை கொண்டாந்து காட்டுவார். மெயினாக பாருங்கள் இந்த குரு வர்றாருன்னா எது எது காரணம், இந்த குரு வந்து ஒரு உடைய ஜாதகத்தில் நல்லா ஒரு பலமாக இருக்கணும். பலவீனமாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த தோல் பாகதம், வயிற்று பகுதி, இந்த கல்லீரல், இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னா இந்த குரு தான் வர்றாரு. அப்போ ஜாதகத்தில் குரு நல்லா இருக்கணும், நல்லா இருந்தால் இது மாதிரி அமைப்பு, அந்த மஞ்சக்காமலை, புற்றுநோய், இதுக்கெல்லாம் அதிபதி யாருன்னா அந்த குரு தான். இவர் நல்லா இருந்துட்டாவே இந்த சார்ந்த விஷயம் தான் இங்கே பலவீனத்தை காட்டாது. ஒரு சில பேருக்கு பார்த்தோம்னா ஜாதகத்தில் பார்த்தோம்னா குரு பலம் இழந்தால் இந்த மாதிரி அமைப்புலாம் கண்டிப்பாக சந்திப்பாங்க.
ஜாதக ரீதியில் குரு வந்து பலம் இழந்துட்டாருன்னு வச்சுங்களேன். புற்றுநோய் சார்ந்த விஷயம், கல்லீரல், மண்ணீரல், அந்த வயிற்றுப்பகுதி, தொடை சார்ந்த விஷயம், தொடைப்பகுதி, இதெல்லாம் ஒரு சில தடைகளை தாண்டி தான் கண்டிப்பாக வரணும். இதெல்லாம் வந்து இவங்களுடைய பொதுவான குணங்கள். பொதுவாக வந்து இது நான் பொது பலன் தான், என்னடா இப்படி சொல்கிறேன் நினைக்காதீங்க, ஒரு பொது பலன் சொல்கிறேன். உங்கள் ஜாதகத்தில் பார்த்துங்க, பாருங்கள் அந்த குரு நல்லா இருக்காரா, பலமாக இருக்காரா, பலவீனமாக இருக்காரா, இதெல்லாம் இருந்துட்டால் இந்த சார்ந்த விஷயம் இங்கே பிரச்சனை சார்ந்த விஷயம் இங்கே வராது. நல்ல ஒரு அனுகூலமாக இருக்கும், பெரிய அறிவாளியாக இருப்பார், வேறு ஒன்றும் கிடையாது. இவருக்கு பாருங்க அதிர்ஷ்ட, இவர் வந்து ஜாதகத்தில் என்ன, இந்த ராசி வந்து ஆண் ராசியாக பெண் ராசியாகும் போது ஆண் ராசியாக வருதுங்க. ஆண் தன்மை அதிகமாக இருக்கும், பெண்ணாக இருந்தாலும் ஆண் தன்மை இருக்கும். இந்த இந்த தனுசு ராசி பெண்ணை பாருங்கள், இந்த குரு மட்டும் நல்லா ஜாதகத்தை நல்லா இருந்துட்டாருச்சுங்களே, இந்த பெண்ணு ஒரு தைரிய பெண்ணு மாதிரி இருக்காது, ஆண் மாதிரி தைரியமாக பேசும். எந்த விதமான பேச்சு போட்டியில் இது மாதிரியே பேச முடியாது. ஒரு தைரியத்தன்மையை கொடுக்கும் பெண்ணாக இருந்தால். ஆணாக இருந்தால் என்ன சொல்வார், இவர் பேச்ச தான் எல்லாரும் கேட்கணும், இவருக்கு கீழே நாலு பேர் இருப்பான், கண்டிப்பாக நாலு பேர் வேலை செய்வான். அந்த குணம்லாம் கண்டிப்பாக அந்த தனுசு ராசிக்கு உண்டு, இந்த குரு நல்லா இருந்துட்டாருன்னா. சரிங்களா, அதேமாதிரி பார்த்தா இவருடைய நிறம் வந்து மஞ்சள் நிறத்தை மங்களகரமாக எப்போதுமே பயன்படுத்துறது மிகப்பெரிய அனுகூலத்தை கொடுக்கும். நான் நிறத்தை வந்து சொல்கிறதுனா உங்களுடைய ஜாதகத்தில் பார்த்துக்குங்க, நான் லக்கண ரீதியாகவும் அடுத்து உங்களுக்கு வீடியோ கண்டிப்பாக நான் பண்ணித்தரேன். ஒவ்வொரு லக்கணத்துக்கும் ஒவ்வொரு கிரகங்கள் என்ன இருந்தால் என்ன மாதிரி பலன் இருக்கும், நான் கண்டிப்பாக ஒரு வீடியோ கண்டிப்பாக நான் பண்ணுவேன். இது வந்து ஒரு பொதுவான பலன் சொல்கிறேன். ஜாதகத்தில் உங்களுடைய லக்கணத்துலேருந்து பாருங்கள் எந்த கிரகம் நல்லா இருக்கோ அந்த நிறத்தோடைய பயன்படுத்தணும், அந்த எண்ணெய் பயன்படுத்தணும், அந்த மோதிரத்தை பயன்படுத்தணும், இதெல்லாம் பண்ணணும். இது வந்து ஒரு பொதுவானது, மெயினாக தனுசு ராசிகளுக்கு இதெல்லாம் ஒரு மங்களகரமான மஞ்சளை பயன்படுத்தினா நல்ல ஒரு அனுகூலம் கிடைக்கும். சரிங்களா, அதே மாதிரி ஒரு குணம் வந்து சாத்விக குணங்கிறாங்க. சாத்விக குணம் என்னங்க, எல்லாமே ஒரு அமைதியான ஒரு குணம் தானே. எதுலேயுமே நாலு பேர் அனுசரித்து போகிற குணம், எதுலையுமே டக்குன்னு ஒருத்தர் முகப்பொழிவாக பேச மாட்டாங்க, நல்ல ஒரு குணமாக இருப்பார். குணம் இவர் குணத்தினாலே பார்த்தா நாலு பேர் மதிக்கிறாப்பில் இவர் இருப்பார். இருந்தாலும் இவர் நிறைய ஒரு இழப்புகளை சந்திச்சிருப்பார் தனுசு ராசிக்காரங்க. சரிங்களா, ஏன்னா இவங்களுக்கு இதுக்கு முன்னாடி நடந்த சனி வந்து ஏழரை சனி நடந்துச்சுல, கண்டிப்பாக ஒரு பாதிப்புலாம் கண்டிப்பாக பார்த்துருப்பாங்க. நான் இப்போ ஒரு பொதுவான குணத்தை மட்டும் தான் உங்களை நான் எடுக்கிறேன். சரிங்களா, அதேமாதிரி பார்த்தோன்னா இவருடைய மலர் வந்து முல்லை மலர், அதாவது குரு பகவானுக்கு முல்லை மலரை போட்டு வழிபாடு பண்ணுறது மிக இவருக்கு மிகப்பெரிய அனுகூலத்தை கொடுக்குறாங்க. சரிங்களா, அதேமாதிரி பார்த்தோம்னா இவருடைய ரத்தினம் புஷ்பராகம். சரிங்களா, புஷ்பராக கல் போட்டுக்கிறது நல்லது. சில பேர் என்கிட்ட கேட்குறதே, ஜாதகம் பார்க்குறத கேட்குறதே, நான் என்ன கல் போடலாம், என்ன மோதிரம் போடலாம், இது எப்படி போட்டால் நல்லா இருக்குங்க, எனக்கு ராசியான கல் பாருங்கள் வந்து நான் ஜாதகத்தில் பார்த்து தான் அவங்களுக்கு எந்த மாதிரி கல் தான் நான் கொடுக்குறேன். எந்த கிரகம் நல்லாயிருக்கோ அந்தவுடைய கிரகத்துடைய கல்களை நீங்கள் போடுங்க, ஒரு அனுகூலமாக இருக்குன்னு நான் சொல்கிறேன். அப்போ ஜாதகத்தில் பாருங்கள், ஒருவேளை ஒரு சில பேருக்கு குரு நல்லா இருப்பாருங்க, இப்போ நான் சொன்ன விஷயம் எல்லாமே அவங்களுக்கு நடந்திருக்கும். அப்போ குரு சார்ந்த விஷயத்தில் புஷ்பராக சார்ந்த கல் பயன்படுத்துறது எப்போதுமே கடகராசி போட்டுக்கலாம். என்னை பொறுத்தவரையும் இந்த மஞ்சள் நிறத்தை பயன்படுத்தலாம், புஷ்பராக கல்லை போட்டுக்கலாம். சமீத்து வந்து அரச மரங்கிறாங்க இவங்களுக்கு. அப்போ இவங்களுடைய அரச மரம் பார்த்தீங்களா, அரச மரம் எப்படி இருக்கும், அரச மரத்தை சாய்க்க முடியுமா, வளர்ந்துக்கிட்டே போகக்கூடிய இதுதான் இவங்களுடைய குணம். அரச மரத்தை போல் இவர் குணங்கள் இருக்கும், தைரியமான சிந்தனை இருக்கும், கொஞ்சம் ஆன்மீக ஞானம் இருக்கும். இதுதான் அந்த அரச மரத்துக்குள்ள விஷயம். அரச மரத்தை அசைக்கே விட முடியாது, எத்தனை வருஷம் வந்தாலும் அந்த அரச மரம் பாருங்கள் வளர்ந்துக்கிட்டே போகும். இதுதான் இவங்களுடைய குணங்கள். அரச மரத்துக்கு கூட ஒரு ஈர்ப்பு சக்தி உண்டுங்க. அப்போ இது இவங்கள்ட்ட அதிகமாக அந்த ஈர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும் தனுசு ராசிக்காரங்கள்ட்ட. சரிங்களா, ஒருவேளை ஜாதக ரீதியில் அந்த குரு பகவான் பலம் இழந்தால் தான் ஒரு சில பலவீனத்தை பார்க்கணும். நான் சொன்ன விஷயம் குரு மட்டும் இது ஒவ்வொரு ஒவ்வொரு ஜாதகத்துலேயும் பலமாக இருந்துட்டால் நான் சொன்ன விஷயம் எல்லாமே சிறந்து விளங்கக்கூடிய நபராக இருப்பார், பெரிய ஆசிரியர் இருப்பார், பெரிய கல்வி நிறம் வச்சுருப்பார். இவரை யாருமே நாலு பேர் மதிக்கிறாப்பில் பெயர்ந்து பெரிய உயர் அதிகாரியாவோட இருப்பாருங்க. ஒரு சில பேர் கண்டிப்பாக தனுசு ராசியில் இருப்பாங்க. ஒருவேளை இந்த குருபகவான் நல்லா இருந்தால் இந்த மாதிரி அமைப்பு தலைமை பொறுப்பு கண்டிப்பாக தேடி வரும் இந்த தனுசு ராசிக்கு. அதே மாதிரி பார்த்தோம்னா இவருடைய தானியம் வந்து கொண்டக்கடலை தானியங்கிறாங்க. அதிகமாக இவர் வந்து உணவில் வந்து கொண்டக்கடலையை தானமாக கொடுக்கறது, ஒரு கோவிலுக்கு பிரசாதம் மாதிரி கொடுக்கறதுனா மிகப்பெரிய அனுகூலத்தை கொடுக்கும். உலோகம் வந்து தங்கம், ஒரு பவுன் தங்கமாச்சும் கண்டிப்பாக இவர் வாங்குவார், இவர் கண்டிப்பாக போட்டுக்கிறது நல்லது. ஏன்னா பெரிய பெரிய வட்டி தொழில், தங்க ஆபரண கடையை மெயினாக பாருங்கள், அதாவது நகைக்கடை யாரெல்லாம் வச்சுருக்காங்களோ, ஒருவேளை தனுசு ராசி இல்லாமல் இருக்கட்டும், அவங்க ராசியில் பாருங்கள் குரு நல்லா இருப்பார் ஜாதக இதில், அதாவது 1, 5, 9 ஸ்தானத்தில் உட்காந்துருப்பார். இது மாதிரி இருந்தால் தான் அவங்க நகை கடையை வைக்க முடியும். இந்த நகைக்கு காரகரே குரு தாங்க, பெரிய பெரிய வட்டி தொழில் பண்ணால் குரு தாங்க வேணும். அப்போ இது எல்லாமே நல்லா இருந்தால் தான் இங்கே அனுகூலம் கிடைக்கும். அப்போ அந்த குரு சார்ந்த விஷயத்த கண்டிப்பாக அவங்க பண்ணுவாங்க. பெரிய பெரிய தொழில் சார்ந்த விஷயம், பெரிய பெருங்கொண்ட பணத்தில் வேலை பார்க்கும், பெருங்கொண்ட பேங்கில் வேலை பார்ப்பாங்க தனுசு ராசிக்காரங்க. இந்த குணம்னா இவங்கள்ட்ட அதிகமாக இருக்கும். சரிங்களா, அதே மாதிரி பார்த்தோம்னா இவருக்கு வந்து வாதம் வந்து வாதங்கிறாங்க, பிணி வந்து வாதத்தன்மை, வாத சார்ந்த பிரச்சனையை கொண்டாந்து கொடுக்கும் அப்படிங்கிறாங்க. அதேமாதிரி பார்த்தோம்னா இந்த இவங்களுடைய கிரக அமைப்புக்கு இப்போ நட்சத்திர பலம் பார்த்துருவோம். அதாவது ஒவ்வொரு நட்சத்திரதியாக மெயினாக ஃபஸ்ட்டு வரக்கூடிய நட்சத்திரம் பார்த்தோம்னா
இவங்களுக்கு வரக்கூடிய நட்சத்திரம் மூல நட்சத்திரம் ஆரம்பிக்கும். மெயினாக அந்த மூல நட்சத்திரம் வந்தாவே நீங்கள் ஜாதகத்தை கொடுத்து திருமணம் சார்ந்த விஷயத்தை சொல்லுங்க திருமணம் மூல நட்சத்திரம் இருக்குது திருமணமே ஆக மாட்டுது அப்படிங்கிற ஒரு கேள்வியை கண்டிப்பாக எல்லாரும் கேட்குறாங்க. மெயினாக பாருங்கள், வந்து ஆண் மூலங்கிறது பெருசாக நம்ம எடுத்துக்கக்கூடாது. என்னை பொறுத்தவரையும் ஆண் மூலம் சார்ந்த விஷயம் பெருசாக ஒரு பாதிப்பு கூடாது. பெண் மூலம் இருந்தால் தான் அங்கே ஒரு சில விஷயத்தை பாதிக்கணும், ஆனால் பெருசாக பாதிக்காது. எல்லாரும் சொல்கிறாங்க அந்த மூல நட்சத்திரம் இருந்தால் கொஞ்சம் தாமதம் ஆகுது. எல்லாத்துக்கும் நான் பொதுவாக பார்த்துட்டேன் மூல நட்சத்திரம் திருமணத்துங்கிறது தாமதப்படுத்தி கொடுக்கும். ஏன்னா அது ஆஞ்சநேயர் பகவானுடைய நட்சத்திரம். அப்போ ஆஞ்சநேயருங்கிறது பார்த்தோம்னா முழுக்க ஆஞ்சநேய பகவானுடைய நட்சத்திரம் தான் பிறந்தார். அது மட்டும் இல்லாமல் அந்த நட்சத்திரத்துக்கு பார்த்தோம்னா ராகு தான் வருவார். அந்த நட்சத்திரத்துக்கு ராகு தான் முழுக்க முழுக்க வேலை செய்வார். அதனால தான் திருமணம் பண்ணால் மூல நட்சத்திரம் பண்ணால் எங்கள் மாமனார் செத்து போயிட்டாரு, சூரியன் வந்து மாமனார் இருக்கக்கூடாது அப்படிங்கிற அவங்க அந்த ஒரு இதை பார்த்தாங்க. ஏன்னா மூலச்சிதங்கிறது பார்த்தா ஒரு ராகு ஒரு ராகு போய் ஒரு குடும்பத்துக்குள்ளே போதுன்னா ஒரு அரக்க கிரகம் உள்ள போதுன்னா அங்கே ஏதாச்சும் ஒன்று யாரை ஃபஸ்ட்டு பாதிப்பை கொடுக்குனா அரசன் சார்ந்த விஷயத்தை தான் கொடுக்கும். அவனும் மாமனார் அப்பாவை தானே கொண்டாந்து காட்டும். அப்போ அந்த நட்சத்திர பிறந்தவங்களுக்கு பார்க்குறவங்க அந்த மூலச்சிதை பார்த்து பண்ணணும். அதாவது அப்பா இல்லாதவங்கள பார்த்து திருமணம் பண்ணவங்களுக்கு சிந்தனையை கொண்டு போகிறாங்க. இதுதான் நம்முடைய சாஸ்திரம் சொல்லுது சரிங்களா. ஏன்னா அந்த மூலச்சிதங்கிறது பார்த்தோன்னா முழுக்க முழுக்க அங்கே கேது பகவான் எடுக்க முடியாது, ராகு பகவனுடைய தான் எடுக்க முடியும். அந்த ராகுடைய தன்மை அங்கே வந்துடும். அதே மாதிரி பார்த்தோன்னா அந்த நட்சத்திரம் பிறந்தவங்களுக்கு ஃபஸ்ட்டு ஆரம்பத்தை செய்ய கேது திசை வந்துடும் சரிங்களா. பொதுவாக அந்த கேது நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அதாவது தனுசு ராசியில் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பொதுவான குணத்தை பார்ப்போம். அதாவது என்னென்ன திசையை அவங்க தாண்டி வருவாங்க. ஆரம்ப திசை பார்த்தோம்னா அவங்களுக்கு கேதுவுடைய திசை வரும். அதாவது 6 வருஷம் அதாவது 4 பாதங்கள் வரும். மெயினாகவே அந்த மூல நட்சத்திரத்தில் 4 பாதங்கள் வரும். அதில் முதல் திசை வந்து கேது திசை அவர் பயணிப்பார். கேது திசை வரும்போது 6 வருஷ காலம் பார்த்தோம்னா கேது பகவான் உங்களுடைய ஜாதக ரீதியில் லக்னத்துலேருந்து எத்தனாம் இடத்துல இருக்காருன்னு பாருங்கள். அவர் உங்களுக்கு பாபரா சுபரா நல்லவரா அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது ஆரம்பத்தில் இந்த கேது திசை வரும்போது பிறக்கும் பொழுதே பார்த்தோம்னா அந்த குழந்தைக்கு பார்த்தோமா நல்லா கேது பகவான் இருந்துட்டார்னா இயற்கையான ஞானத்தை கொடுத்துவார். அப்படி இல்லைனா பிறக்கும் பொழுதே ஒரு சில மருத்துவ செலவு சார்ந்த விஷயம் கண்டிப்பாக சந்திப்பார். அதாவது இந்த மூல நட்சத்திரத்தில் பிறக்கும் பொழுது முதல் திசை வரும் பொழுது அந்த குழந்தை பிறக்கும் பொழுது அந்த கேது வர்றாருன்னா அங்கே ஏதாச்சும் ஒரு பிரிவினை சார்ந்த விஷயத்தை கொண்டாந்து காட்டுவார். ஜாதகத்தில் கேது நல்லா இருந்துட்டால் அங்கே நல்லது ஒரு அனுகூலம் கண்டிப்பாக பார்க்கலாம். நான் சொன்ன விஷயம் எல்லாமே உங்களுடைய ஜாதக ரீதியில் பாருங்கள். அந்த கேது நல்லா இருந்துட்டால் நல்ல ஒரு பலனை கண்டிப்பாக கொடுப்பார் பிறக்கும் போது இந்த ஏழு வருஷ காலத்தில். அடுத்த திசை வரக்கூடிய பார்க்க போனால் மூலச்சில பிறந்தவங்களுக்கு அதாவது சுக்கர திசை வரும். 20 வருஷம் அந்த சுக்கர திசை தான். இந்த சுக்கர பகவான் பார்க்கும்பொழுது உங்களுடைய அமைப்பில் சுக்கரன் வர்றாங்க நம்மளுடைய சுகபோகங்கள் வருதுன்னு அர்த்தம். படிப்பு கல்வி சுக்கரன் வந்துட்டாவே அந்த கலைகள் சார்ந்த விஷயம். அந்த குழந்தை பார்த்தீங்கன்னா இயற்கையான கலைகள் சுக்கரன் நல்லா இருந்துட்டேன்னா கலைகளை சிறந்து விளங்க ஆரம்பிச்சிடும். அந்த குழந்தை அந்த வரைகிறது ஓவியம் வரைகிறது இது மாதிரி சில வரைபடம் வரைகிறது சிறு சிற்பி சார்ந்த விஷயத்தில் போகிறது அந்த கலைகள் சார்ந்த விஷயத்தில் போகிறது கண்டிப்பாக அந்த குழந்தை அந்த புற நட்சத்திரம் வரும்போது அது மாதிரி எண்ணங்களை அவர் கொடுத்துரும். அதாவது இந்த சுக்கர திசை வரும்போது அந்த ஆசைகளும் எண்ணங்களும் அதிகரித்து கொடுத்துரும் அந்த ஜாதகருக்கு. அதாவது இந்த தனுசு ராசிக்கு அதாவது வரக்கூடிய அந்த 2வது திசை வந்துட்டாவே முழுக்க முழுக்க அந்த சுக்கரன் வர்றாருன்னா மெயின் அந்த கலைகள் தானே. இந்த ஃபோட்டோ ஸ்டுடியோ கலைகள் கம்ப்யூட்டர் சார்ந்த விஷயம் டாக்குமெண்ட் சார்ந்த விஷயம் இதில் அவர் கண்டிப்பாக ஈடுபாடு பண்ணணும். சுக்கர திசை யாருக்கெல்லாம் அந்த மூலத்தில் பிறந்தவர்களுக்கு சுக்கர திசை வருதோ அது மாதிரி கலைகளில் கண்டிப்பாக அந்த வயசில் இவர் போகணும். அதாவது 7 வயசுலேருந்து பார்த்தோம்னா அங்கே 1வது பாதத்தில் பார்த்தோம்னா 26 27 வயசு விட்டு 28 வயசு விட்டு அந்த புத்தி தான் இங்கே நடக்கும். அப்போ முழுக்க முழுக்க இந்த கலைகள் சார்ந்த விஷயம் இந்த ஃபோட்டோ ஸ்டுடியோ லைன் இது மாதிரி சார்ந்த விஷயத்தில் கண்டிப்பாக அவர் ஈடுபடுவார். நடிப்பு கலைகள் சார்ந்த விஷயத்தில் கண்டிப்பாக அவர் போகணும். அதாவது இந்த கேது திசையில் அந்த மூலத்தில் பிறந்தவர்களுக்கு அந்த காலகட்டம் போகும்போது அந்த அனுகூலத்தை கண்டிப்பாக கொண்டு போகும். ஒருவேளை இந்த சுக்கர பகவான் பலம் இழந்தால் அது எல்லாமே தாமதப்படுத்துவார், ஒரு பலவீனத்தை கொடுப்பார் அவ்வளோதான். அப்போ இந்த சுக்கரன் வர்றாரா என்ன பண்ணுவார், இந்த மூலத்தில் பிறந்தவர்களுக்கு சுகபோகங்களை கொண்டாடணும். அப்போ தான் அவருக்கு திருமணம் சார்ந்த விஷயம் அங்கே நடக்கும். இந்த சுக்கரன் வர்றாருன்னா அதாவது 1வது பாதத்திலே பிறந்திருந்தால் இந்த விஷயம் அங்கே நடந்துடும் அவருக்கு அந்த ஜாதகருக்கு. அதுக்கப்புறம் இந்த சுக்கர திசைக்கு அப்புறம் வரக்கூடிய திசை வந்து சூரிய திசை அந்த ஜாதகத்துக்கு வரும். இந்த சூரிய திசையும் நல்ல விஷயத்தை மட்டும்தான் பண்ணும். என்ன பண்ணுன்னா அரசாங்க விஷயத்த அப்போ கொண்டாடும். அப்போ அந்த 26 27 வயசு தாண்டிட்டா பார்த்தீங்கன்னா மேக்சிமம் 25 வயசுக்கு அப்புறம் அரசாங்க தொடர்பு சார்ந்த விஷயம் ஏதாச்சும் ஒரு நிர்வாக பொறுப்பில் கொண்டாந்து வைக்கும்.
இந்த பாருங்க, இந்த மூல நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரி சூரியன் வர்றாருன்னா, இங்க உத்திர நட்சத்திரம் ஒரு தலைமை பொறுப்பு, உங்களுக்கு கீழே ரெண்டு பேரும் யாராச்சும் ஒரு தலைமையா இருக்கணும். அது அரசா இருக்கட்டும், அரசு அதிகாரியா இருக்கட்டும், அரசு ஊழியாவா இருக்கட்டும், இல்ல நீங்க வேலை பாக்குற இடத்துல உங்களுக்கு உயர் பதவி வரும் சொல்லுவாங்கல்ல, நீங்க சொல்ற நாலு பேர் கேட்கணும் அப்படிங்கிற சிந்தனைக்கு கொண்டு போயிடுவார். அதாவது அந்த சூரிய திசை வரும்போது, நான் கம்பல்சரி நான் பாருங்க, இந்த மூணு நட்சத்திரம் பிறந்த பாருங்க, நான் சொன்ன அந்த காலகட்டத்தில், அதாவது 26-27 வயசுக்கு அப்புறம் இந்த சூரிய திசை வரும்பொழுது, இந்த சூரிய பகவான் ஜாதகத்துல நல்லா ஆகி உச்சமா இருந்தார்னா கண்டிப்பா அதை அரசு வேலையை அவர் சந்திப்பார், அரசாங்க தொடர்புல போவார், நாலு பேர் மதிக்கிறாப்புல ஒரு நாலு பேருக்கு ஒரு மரியாதை உள்ள இடத்துல அவர் கண்டிப்பா இருப்பார். அதாவது இந்த சூரிய திசை வரும்பொழுது 26-27 வயசுல, அந்த 25-24 வயசை தாண்டி வரும்பொழுது இந்த அமைப்புல அவர் கண்டிப்பாக போகணும். அதாவது இந்த மூல நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு ஒரு தலைமை பொறுப்பு சாதனத்துல கண்டிப்பா அவங்க இருக்கணும். இந்த சுக்கிரன் கலைகளை சொல்லி கொடுப்பார், இந்த சூரியன் என்ன வருவாரு, தலைமை பொறுப்பு சாதனத்துல அந்த தனுசு ராசியில் உள்ள அந்த மூல நட்சத்திரத்துல பிறந்தவங்க கொண்டு போவார். சரிங்களா, இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் நடக்கும். அப்புறம் சூரியனுக்கு அப்புறம் சந்திர தசை வந்துடும். இந்த சந்திரபாவன் வரும்போது பார்த்தோம்னா அங்கே எட்டாம் பாவம் வேலை செய்யணும். அப்போ இடம் விட்டு இடம், வெளியே அலைச்சல் போகிறது, வெளியூர் போகிறது, இந்த மாதிரி அமைப்பை இந்த காலகட்டத்தில் கொண்டு போவார். அப்போ அதெல்லாம் அங்கே ஏங்க ஆரம்பிச்சிடும். அடுத்து பார்த்தோம்னா பூரா நட்சத்திரத்தில் பார்ப்போம். அதாவது பூரா நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மெயினாக அந்த பூராட நட்சத்திரங்கிறது பார்த்தோம்னா ஆசையில் கலைகளுக்குள்ள நட்சத்திரம் அந்த நட்சத்திரம் சொல்கிறாங்க. லைஃப்ல இப்படிதான் வாழணும், அப்படிதான் வாழணும், நிறைய எண்ணங்கள் இருக்கும். கொஞ்சம் அந்த ஆசை லைஃப்ல கொஞ்சம் ஒருத்தர கவர தன்மை இந்த பூராணத்திற்கு கண்டிப்பா உண்டு. ஒருத்தர இந்த இசையில ஒரு ரசனை ரசிக்கிறது, இந்த கலையில ரசிக்கிறது, இந்த கலையில சிறந்து விளங்குறது, இதெல்லாம் அதிகமாக இந்த தனுசு ராசியில உள்ள இந்த பூராணத்திற்கு கண்டிப்பாக உண்டு. அப்ப ஆரம்ப திசையை ஒன்னாபாதத்துல பிறக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப 20 வருஷம் வந்து சுக்கர தசை தான் அவருக்கு வரும். நல்லா பாருங்க, ஒன்னாம் பாதத்துல பிறங்குறாருன்னா சுக்கர தசை ஃபர்ஸ்ட் வரும். அப்புறம் அந்த சுக்கர தசை வந்து பார்க்கும்போது இந்த குழந்தை, அதாவது அந்த குழந்தை பருவத்துல வரும்பொழுது இவருக்கு அந்த அந்த சுக்கரபகவான் ஜாதகத்துல பார்க்கணும், நல்லா இருக்காரா, பலமா இருக்காரா, பலவீனமா இருக்காரா. அப்ப அந்த சுக்கரன் நல்லா வந்துட்டாரா, பிறக்கும் போது இந்த குழந்தை வீட்டுல சகல ஐஸ்வர்யம் கிடைக்கும். என்ன கிடைக்கும் ஐஸ்வர்யம்னா, வருமானம், லக்ஷ்மி மகாலட்சுமி சார்ந்த விஷயம், வருமானங்கள். இந்த குழந்தை பிறந்த பிறகு எனக்கு நல்லா இருந்துச்சு, நான் நல்லா இருந்தோங்கிற வார்த்தையை கண்டிப்பா நீங்க வைக்கலாம். இந்த ஜாதகத்துல இந்த சுக்கர பகவான் நல்லா இருந்துட்டார்னா புராணத்துல பிறக்கிறவங்களுக்கு ஆரம்பத்துல ஒரு வருமானத்தை கண்டிப்பா, இந்த குழந்தை பிறகுதான் நாங்க குடும்பமே நல்லா வந்தோம் அப்படிங்கிற கேள்வியை நீங்க கண்டிப்பா வைக்கலாம். ஒருவேளை சுக்கர பகவான் பலம் இழந்துட்டார்னா கொஞ்சம் எல்லாமே ஒரு பலவீனமா, வரைய செலவா வச்சு குடும்பத்துல எல்லாமே செலவா போச்சு, வருமானம் இல்லை, காசு பணம் சேரலை, பிறந்தப்ப இந்த பையன் 20 வயசு மட்டும் சரியான ஒரு அமைப்புல இல்லை அப்படிங்கிற கேள்வியை நீங்க கொண்டு வைக்கலாம். அந்த புராணத்தை வரும்போது அந்த சார்ந்த விஷயம் அங்கே வேலை செய்யும். ஆசையில நிறைய ஏமாற்றம், நம்ம நினைச்ச காரியத்தை ஆரம்பத்துல இருந்து கொஞ்சம் தாமதப்படுத்தி கொண்டு போவார். அதுக்கப்புறம் பாருங்க, இந்த சூரிய தசை வரும் அவருக்கு. அப்போ அந்த சூரிய தசை வரும்பொழுது இந்த புராணத்தில் பிறந்தவங்களுக்கு சூரியன் வந்து ஜாதகத்தில் ஒரு நல்ல ஒரு பலத்தில் இருக்காருன்னு பார்க்கணும். உங்களுடைய லக்கணத்துலேருந்து சூரியன் நல்லா இருந்துட்டாரா, எது மாதிரி அமைப்பு கொடுப்பாருன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஒரு பெருங்கொண்ட பணத்தை சார்ந்த விஷயத்தில் நீ ஈடுபாடு போகிறாப்புல கண்டிப்பாக வரும். தலைமை பொறுப்பு சார்ந்த விஷயம் பெருங்கொண்ட பணம் கண்டிப்பாக வருமானம் வரும். ஏன்னா சூரியன் வந்துட்டாவே அந்த சுக்கரங்கிறதுனா அந்த ஆசையில கொண்டாந்துருவார். அப்போ என்ன, உங்களுடைய குழந்தைகள் ஆசையை கொண்டாந்துருவார், உங்கள் பூர்வீக சொத்துக்கள், பூர்வீக இடம் சார்ந்த விஷயத்தை கொண்டு வருவார், எல்லாமே உழைப்பே போடாமல் வருமானம் கிடைக்கும்னு சொல்லுவாங்களே, இதெல்லாம் அந்த சூரிய பகவான் உங்கள் ஜாதகத்தில் நல்லா இருந்துட்டாருனா அந்த சூரிய திசை வரும்போது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் எல்லாமே. அவர் நல்லது ஒரு ஸ்தான பலத்தில் இருக்கணும். இதெல்லாம் பாருங்க, உங்கள் நட்சத்திரத்தை வச்சு பாருங்க, நீங்கள் என்னென்ன திசை நான் சொன்ன திசைனா கண்டிப்பாக நீங்கள் கடந்து தான் வந்திருப்பீங்க. அப்போ இதெல்லாம் கண்டிப்பாக அவருக்கு அனுகூலத்தை கொடுக்கும். அப்புறம் சந்திர தசை வரும். இந்த சந்திர தசை வரும்போது சந்திர பகவான் மேக்ஸிமம் பார்த்தோம்னா உங்களுக்கு 8ஆம் இடத்துலேருந்து காலபுருஷனுக்கு 8ல சந்திரன் இருக்கா, இருந்தாலும் அந்த சந்திரபவன் ஜாதகத்துல உங்களுக்கு மேக்சிமம் அந்த 8ங்கிறது பார்த்தோம்னா இடமாற்றம், ஒரு விரைய செலவு சார்ந்த விஷயம், வீடு கட்டுறது விரைய செலவு பண்றது, இந்த சந்திர புத்தி வரும்போது கண்டிப்பாக அம்மாவுக்கு சார்ந்த விஷயம், உங்களுடைய அம்மா உடல் சார்ந்த விஷயம், இதெல்லாம் இங்கே நடக்க ஆரம்பிச்சிடும். இதெல்லாம் ஜாதக ரீதியில நீங்க பாத்துக்கணும். உங்களுடைய ஜாதகத்தை நான் சொல்ற கிரகம் நல்லா ஒரு பலமா இருக்கா, பலவீனமா இருக்கா. அப்புறம் அப்படின் செவ்வாய் தேசி வந்துடும். அப்போ அந்த செவ்வாய் திசை வரும்பொழுது பார்த்தோம்னா மேக்சிமம் அந்த செவ்வாய் வர்றாருன்னா அது விரைய, அதாவது 12ஆம் வீட்டு அதிபதியாக வர்றாரு. அப்போ அந்த இடம் பூமிக்குள்ள அந்த செவ்வாய் வந்து ஜாதகத்தில் நல்லா இருக்காரா, பலமாக இருக்காரா, பலவீனமாக இருக்கா, பலமாக இருந்ததுனா இடம் சார்ந்த விஷயத்தை அதிகமாக வாங்குவீங்க, அப்படி பலவீனமாக இருந்தால் இடம் சார்ந்த விஷயத்தை விற்பீங்க, அவ்வளோதானே. இந்த செவ்வாயுடைய வேலை என்ன, செவ்வாய் வந்து உங்களுக்கு இது மாதிரி அனுப்பினா கண்டிப்பாக பூர்வீக சொத்து, பூர்வீக இடம், இது சார்ந்த விஷயம் எல்லாமே அந்த செவ்வாய் நல்லா இருந்துட்டு அதெல்லாம் வருமானம், அந்த செவ்வாய் வரும்போது அது மாதிரி அனுகூலத்தை கண்டிப்பாக கொண்டாந்து காட்டுவார். ஒரு சில பலவீனமா இருந்தா அது சாந்தோஷம் விரைய சாந்தோஷம் அங்கே போகும்.
பூர்வீக இடமோ இடம் சார்ந்த விற்கிறதோ பண்ணுறதோ அந்த செவ்வாய் தேசவோ கண்டிப்பாக சந்திப்பாங்க. இந்த பூராணத்தில் பிறந்தவங்க அந்த செவ்வாய் தேசம் வரும்போது கண்டிப்பாக எடுத்து பாருங்கள். உங்களுடைய ஜாதகத்தில் கண்டிப்பாக பார்க்கணும், செவ்வாய் நல்லா வரா கெட்ட வரா சொல்லி பார்த்துட்டு கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு மேட்ச் ஆகும். அதேமாதிரி பார்த்தோன்னா அடுத்த நட்சத்திரம் பார்க்கும்போது பார்த்தோன்னா உத்திராடத்தில் பிறந்தவங்க, மெயினாக அந்த உத்திராடத்தில் பிறந்தவங்க பொதுவாக குண பார்க்கவும் ஒரு நிர்வாக திறமை இவங்கள்ட்ட அதிகமாக இருக்கும். ஏன்னா ஒன்றுக்கு அஞ்சுக்கும் அவர் தான், ஒன்று ப்ளஸ் உங்கள் ஜாதகம் வந்து ஒன்பதாம் வீட்டு அதிபதி அவர் தான் வர்றாரு. அப்போ உங்கள் பாக்கியாதிபதியாக வர்றதுனால அப்போ எல்லாமே உங்களுக்கு இங்கே பாக்கியஸ்தானத்துக்குள்ள அதிபதி இந்த புதன் தான், சாரி இந்த சூரியன் தான். அப்போ அரசாங்க தொடர்பில் ஒரு நிர்வாக திறமையில் அரசியல் சாத தொடர்பில் கண்டிப்பாக உங்கள் ஜாதகர் போகணும். இந்த உத்தராஜ பிறந்தது ஆரம்ப தசை சூரிய தசை வந்துடும். அப்போ சூரிய தசை வந்தாவே என்ன, சூரியங்கிறது அப்பா தானே, தந்தைக்காரகர், தலைமை பொறுப்பு தானே. ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா அந்த உத்திராலயத்தில் பிறந்தவங்க ஒரு சில பேர் தந்தை சார்ந்த விஷயம் இந்த பையன் பிறந்த பிறகுதான், இந்த குழந்தை பிறந்த பிறகுதான் அப்பாவுக்கு நல்லா இருந்துச்சு அப்படிங்கிற வார்த்தையை சொல்லுவாங்கன்னா இந்த சூரிய தசை தான். இந்த சூரியன் பலம் இழந்தால் அப்பாவுக்கு பிரச்சனை வந்துச்சு, இவர் இந்த பையன் பிறந்த பிறகு அப்பாவுக்கு உடைய உடல் சார்ந்த பிரச்சனை வந்துச்சு, உடம்பு சார்ந்த பிரச்சனை வந்துச்சு, எல்லாமே தாமதமானுச்சு அப்படிங்கிற வார்த்தையை நம்ம சொல்ல முடியும். அப்போ அந்த சூரியன் ஜாதகத்தில் நல்லா இருக்கணும், உங்களுடைய ஜாதகத்தில் லா லக்னத்துலேருந்து போட்டிருப்பாங்க. அந்த சூரியன் நல்லா இருந்தால் நான் சொன்ன விஷயம்லாம் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நடந்துக்கிட்டே வரும். உத்திராடத்தில் பிறந்தவங்களுக்கு கண்டிப்பாக, உத்திராடத்தில் பிறந்தவங்க கண்டிப்பாக ஒரு சூரியன் நல்லா இருந்தால் ஒரு நிர்வாக பொறுப்பில் கண்டிப்பாக போவாங்க. நாலு பேர் மதிக்கிறாப்புல கண்டிப்பாக இருக்கணும். சூரியங்கிறது தலைமை பொறுப்பு, ஒரு தலைமை ஸ்தானத்தில் கண்டிப்பாக அவங்க இருப்பாங்க. சூரியன் மட்டும் உச்சத்தில் இருந்துட்டாருன்னா கண்டிப்பாக அரசியல்வாதத்தில் இவங்களை அடிச்சுக்க யாருமே இருக்க மாட்டாங்க. மெயினாக பெரிய ஒரு நாலு பேர் மதிக்கிறாப்புல கௌரவ அந்த ஸ்தானத்தில் கண்டிப்பாக இருப்பார். இந்த சூரியன் சூரியனமான உத்திராயணத்தில் பிறந்தவர் ஃபஸ்ட்டு ஆரம்ப தசையே, அதாவது சூரிய தசை வரும். இந்த சூரிய தசை ஆறு வருஷம் அவருக்கு கம்ப்ளீட்டாக இருக்கும். அந்த ஆறு வருஷ காலங்கள் அங்கே சூரியன் நல்லா இருந்தால் அது மாதிரி காலங்கள், சூரியன் நல்லா பலம் இழந்தால் கண் சார்ந்த பிரச்சனை, இந்த முக சார்ந்த பிரச்சனை, தலை சார்ந்த பிரச்சனை, தலைவலி, இந்த பித்தம், இது மாதிரி சின்ன சின்ன செலவுலாம் ஆரம்பத்தில் சூரியன் பலம் இழந்துட்டா உங்கள் விதி ஜாதகத்தை இழந்துட்டா இது மாதிரி அமைப்பை கொடுப்பார். அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இவருடைய அப்பாவுக்கு மூலம் நிறைய வருமானத்தை கண்டிப்பாக பார்ப்பாங்க. அப்பா மூலம் நிறைய அனுகூலத்தை வரும். பூர்வீக சொத்துலாம் வந்து இவர் வந்த பிறகுதான் பூர்வீக சொத்தே கிடைக்கும். அப்போ பூர்வீக சார்ந்த விஷயம் நல்ல விஷயங்கள் இவருடைய மனசில் என்னென்னா ஆசையில் குடும்பத்தில் உள்ள ஆசையெல்லாம் நிறைவேறும். இந்த ஜாதகர் பிறக்கும் பொழுது இந்த ஆறு வருஷ காலத்தில் இது மாதிரி அமைப்பு சூரியன் நல்லா இருந்தால் இது மாதிரி அமைப்பை கண்டிப்பாக கொண்டு வந்து காட்டிடுவார். சரிங்களா, அடுத்த தசை அவருக்கு என்ன தசை வரும் பார்த்தோன்னா சூரியனுக்கு சந்திர தசை வந்துடும். அப்போ அந்த சந்திர தசை வரும்போது பார்த்தா சந்திர பகவான் வந்து மேக்சிமம் பார்த்தோம்னா அது எட்டாம் இடமாக வருது. உங்கள் ராசிலேருந்து எட்டாம் இடம், உங்கள் லக்னத்துலேருந்து சந்திர பகவான் எத்தனாம் இடம்னு பார்க்கணும். இது ராசிக்கு எட்டாக வருது, லக்னத்துலேருந்து அந்த சந்திர பகவான் நல்ல வரா கெட்ட வரா ஒரு சூப்பரா ஒரு பாவரான்னு சொல்லி பார்க்கணும். அந்த அதிபதி எப்படி இருக்கு, அந்த லக்னாதிபதி எட்டாம் இடமோ இருந்துட்டா ஒரு சில தடை தாமதம் விடுவோம். இதுவே அஞ்சாம் வீட்டு அதிபதியாக வர்றாரு, இல்லை ஏழாம் வீட்டு மகர லக்னமாக வருது, ஏழாம் வீட்டு அதிபதியாக வந்தேன்னா அந்த அந்த டயத்தில் பார்த்தா திருமண சார்ந்த விஷயம் இங்கே வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். கும்ப லக்னமாக வருது, அப்போ உத்தியோகம் சார்ந்த விஷயம் அங்கே அனுகூலத்தை கொடுத்துரும் அவருக்கு. அடுத்து மீன லக்னமாக வருதுன்னு வச்சுக்கோங்களேன், மீன லக்னம் வந்து பார்த்தோன்னா மேக்சிமம் பார்த்தா அஞ்சாம் இடமா வருது. அப்போ பூர்வ புண்ணியம், பூர்வ குழந்தை சாத விஷயம், பூர்வைய சொத்து சாத விஷயம் அந்த சந்திர தசை வரும்போது கண்டிப்பாக அவர் கிடைக்கும். அப்போ இந்த ஒவ்வொரு லக்னத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலனை கொடுத்துக்கிட்டே வருவார் அந்த சந்திர பகவான். அதனால தான் உங்கள் லக்ன ரீதியில் பார்த்துக்கிட்டு சந்திர பகவான் எத்தனாம் இடத்து அதிபதியாக இருக்கிறாருன்னு பார்க்கணும். இது வந்து நான் ஒரு பொதுவான ஒரு பலனை கொடுக்குறேன். அப்போ அது சார்ந்த விஷயம் உங்களுக்கு கண்டிப்பாக அங்கே அனுகூலத்தை கொடுப்பார் இந்த சந்திர தசை பத்து வருஷ காலம். சரிங்களா, உங்கள் லக்னத்தை என்ன லக்னம் பாருங்கள், பன்னெண்டு லக்னம் வருது அந்த லக்னத்துக்கு அந்த எத்தனை விட எத்தனை இடம் பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா கண்டிப்பாக அனுகூலத்தை கொடுப்பார். அப்போ மேஷ லக்னமாக இருந்தால் உங்களுக்கு மேஷ லக்னமாக இருந்தால் அது ஒரு நாலாம் வீட்டு அதிபதியாக வர்றார். அப்போ வீடு சொத்து பூமியெல்லாம் கொண்டாந்து கொடுத்துருவார் அந்த சந்திர தசை வரும்போது. அந்த மாதிரி அமைப்பு கண்டிப்பாக கல்வி படிப்பு நீங்கள் பிறந்தப்போ அந்த சந்திர தசை எதிர்கொள்ளும் போது இது சார்ந்த விஷயம் எல்லாமே அனுகூலமாக வரும், தாயுடைய சொத்துக்கள் வந்து சேரும். அதாவது இந்த புராணத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து பார்த்தோம்னா மெயினாக அடுத்த செவ்வாய் தசை வரும். இந்த புராணத்தில் பிறந்த செவ்வாய் தசை வரும்போது இந்த செவ்வாய் வந்து எப்படி நல்ல ஒரு ஸ்தானத்தில் எந்த லக்னத்துக்கு எந்த லக்னத்துலேருந்து எத்தனாம் இடத்துல அந்த செவ்வாய் வந்து இருக்கிறார் உங்கள் ஜாதகத்தில் பார்க்கணும். அது மாதிரி பலன் அங்கே கண்டிப்பாக நடக்கும். ஒன்றும் கிடையாது, மகர லக்னமாக இருந்தால் இந்த செவ்வாய் வந்து நாலாம் இடத்துல உங்களுக்கு இருக்கிறார், நாலாம் வீட்டு அதிபதி செவ்வாய் வந்து வலுவாக உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்தான படத்தில் அஞ்சாம் இடத்துலையோ இல்லை ஒன்பதாம் இடத்துல இருந்துட்டாருன்னா இடம் பூர்வீக சொத்து சார்ந்த விஷயம், ரியல் எஸ்டேட் சார்ந்த விஷயம் அதில் கண்டிப்பாக அவர் போயிடுவார். அப்போ இடம் பூமி சொத்துலாம் அந்த செவ்வாய் தசை வரும்போது கண்டிப்பாக கொண்டு வந்து அள்ளி கொடுத்துட்டு போயிடுவார். செவ்வாய் பலம் இழந்துட்டு அது சார்ந்த விஷயம் இங்கே பலவீனத்தை கண்டிப்பாக காட்டிடும். ரத்தம் சார்ந்த பிரச்சனை, பிளட்டு சார்ந்த பிரச்சனை, அது சார்ந்த ஒரு சார்ந்த பிரச்சனை செவ்வாய் தசை வரும்போது திடீர் கண்டங்கள் இதெல்லாம் சந்திப்பார். அப்போ அந்த செவ்வாய் பகவான் ஜாதகரில் எப்படி இருக்காரோ அது மாதிரி பலம் தான் அங்கே நடக்கும். இந்த மாதிரி அமைப்பை கண்டிப்பாக இந்த புராணத்தில் பார்க்கலாம். அடுத்த நட்சத்திரம் வரக்கூடிய நட்சத்திரம் பார்த்தோம்னா உத்திர நட்சத்திரம் பார்க்கும்போது பார்த்தோம்னா உங்களுக்கு ஆல்ரெடி நான் உத்திர நட்சத்திரம் பார்த்தா ஃபுல்லாக டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன். அது சார்ந்த விஷயம் அங்கே வரும்.
பொதுவாக இந்த நட்சத்திரம் பார்க்கும்போது இந்த பலன் இந்த மாதிரி பலனாக இருக்கும். மெயினாக ஜாதகத்தில் பார்த்துக்குங்க, லக்னம் என்பது உயிர், ராசிங்கிற உடல் ரெண்டுமே நல்லா இருந்தால் தான் ஒரு அனுகூலத்தை கண்டிப்பாக கொடுக்க முடியும். அடுத்த பதிவில் கண்டிப்பாக நான் உங்கள் லக்கணம் சார்ந்த பதிவாக கண்டிப்பாக நான் உங்களை பதிவு பண்ணுறேன். முழுசாக தனுசு ராசிக்காரர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி உள்ள காலமாக அமையட்டும் என்றும் குருவழியில்.